கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் மக்கள் தங்கள் இல்லங்களில் மின் விசிறி ஏசி இல்லாமல் இருக்க முடிவதில்லை. மதிய நேரத்தில் மட்டுமில்லாமல் இரவு நேரங்களிலும் வீட்டினுள்ளே அனல் வீசுவதாக தெரிவிக்கிறார்கள். காலையில் வீசும் வெப்பக்காற்று வீட்டின் மேற்கூரைகளில் உள்வாங்கப்பட்டு இரவில் உஷ்ணமாக உள்ளிறங்குவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டில் 4 ஃபேன் இருக்குது, அதனால் இப்போ சம்மர் சீசனில் ஹீட் ரொம்ப ஓவராக இருக்குது, அதனால் ஏசி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இல்லை, நைட்டில் கூட அந்த ரூஃபில் இருக்க ஹீட் அப்படியே உள்ளே இறங்குது, அதனால் ஏசி போடலான்னு ஒரு ஐடியா. எல்நினோ வருடம் என்பதால் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வீட்டுக்கு குறைந்தது 3 மின்விசிறிகளாவது இருக்கிறது. எனினும் வெயிலை சமாளிக்க முடியாத காரணத்தால் ஏசியை நாடுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இப்போ வந்து ஏசி வாங்கலான்னு வந்தோம். ஏசி வந்து இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்குது. ஃபேன் ஒன்றுனால கூட ஃபேனோட அனல் கீழே கிடைக்குது. ஏசி இப்போ ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால வந்து வீட்டில் இருக்க முடியாது. இப்போ ஏசி இல்லைன்னா வெக்கையாக இருக்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஏசி இருக்குது, இன்னொரு ஏசி பார்க்கலாம். கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில் இந்த மாதம் சந்தைகளில் ஏசியின் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். விற்பனை அதிகரித்தாலும் விலையில் மாற்றமில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏசி சேல் இதுவரைக்கும் நம்ம பார்க்கும்போது 30-35% வரைக்கும் சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களை பார்க்கும்போது இன்னும் வெயிலோட தாக்கம் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 50-60% வரைக்கும் இன்னும் சேல்ஸ் கூடும். ஒரு நாளைக்கே வந்து 60 ஏசி 100 ஏசி விற்கிற கடைகள்லாம் வந்து இருக்குது. எப்போ இது வந்து பீக் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2வது வாரத்துக்கு மேலே வந்து இந்த ஏசியோட விற்பனை வந்து கொஞ்சம் அதிகம் ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 150-200 ஏசி நம்ம வந்து பண்ணிருப்போம். வரும் நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அதை சமாளிக்க குளிரூட்டும் இயந்திரங்களின் விற்பனையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை வெயில் அதிகரிக்க அதிகரிக்க சாமானிய நடுத்தர உயர்தர மக்கள் என எல்லா வகையான மக்களும் இந்த வெயிலை சமாளிப்பதற்கான கடைசி கட்ட தீர்வாக குளிரூட்டும் பெட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஏசியையே நாடி வருகிறார்கள். மே மாதங்களில் இன்னும் ஏசியின் விலையானது இப்போ விற்கக்கூடிய இந்த விலையை விட அதிகமாக விற்கும் எனவும் கள நிலவரங்களானது தெரிவிக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் செய்தியாளர் வீரகுமார்.